ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருந்து கண்டினியூஸாக வந்து நம்ம பார்ட் வைஸ் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த சீரிஸில் வந்து இது டுவெல்த்து பார்ட் ஸோ இதிலருந்தான் ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹிஸ்ட்ரி ஜியாகராஃபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து இந்த டாபிக் ஐ மீன் இந்த சமைச்சர் புக்ல தான் எடுப்பாங்க ஸோ புதுசாக பார்க்குறவங்க ஃபஸ்ட்டில் வந்து பார்த்துட்டு வாங்க இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் இப்போ பார்த்தோன்னா முட்டைகள் புதைந்தது போன்று காட்சியளிப்பது வந்து என்னென்னா ட்ரம்ப்ளீன்கள் அதாச்சும் வந்து இது வந்து என்ன சீரீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோன்னா நம்ம இந்த ஆறுகள் ஆறு ஓரத்துல இருக்கக்கூடிய மண் அதோட நேம்லாம் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்களோ ஸோ அது அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ புதுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வர்றீங்கன்னா அதுக்கு வந் அவங்களுக்கு எல்லாம் வந்து இது கரெக்டா தெரியும் ஸோ இதுல வந்து அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா பாறை பாலைவனத்தில் தேறுதலை ஏற்படுத்தும் வலிமையான காரணி வந்து என்னன்னா காற்று ஸோ காற்றுல தான் வந்து அங்கெல்லாம் வந்து மண்ணு வந்து நகர்ந்துட்டே போகும் ஸோ அதுக்கு தான் வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் தென் பீடப்பாறை வந்து என்ன சொல்லிட்டு அழைப்பாங்கன்னா பாறை அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க வந்து இன்னொரு நேம் வந்து பாறை தென் அறிக்கப்படாத எஞ்சிய குன்றுகளாக உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் என்ன சொல்லுவாங்கன்னா இன்சல் பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எஞ்சிய குன்றுகளாக உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் வந்து இன்சல் பற்குகள் அடுத்து பார்த்தோம்னா காற்று வீசும் திசை நிலையாக நகரும் தன்மை கொண்டவை வந்து என்னன்னா பர்கான் அல்லது பிறைச்சந்திர வடிவ மணற்குன்றுன்னு சொல்லுவாங்க காற்று எந்த சைடுல வீசுதோ அதே தான் வந்து உங்களுக்கு மூவிங்கும் இருக்கும் ஸோ அதுக்கு நேம் பார்த்தோம்னா பர்கான் அல்லது திரைச்சந்திர வடிவ மணற்கொன்று தென் மிகவும் வளமான நுட்பமான மஞ்சள் நிற மண் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா லோயஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மிகவும் வளமான நுட்பமான மஞ்சள் நிற மண் வந்து லோயஸ்ட் சொல்லுவாங்க ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா காற்று வீசும் திசைக்கு இணையாக பல கிலோமீட்டர் வரை காணப்படுவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செப் அல்லது நீல் வடிவ மணற்குன்றுன்னு சொல்லுவாங்க மெயினாக பார்த்துக்கோங்க பல கிலோமீட்டர் இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பல கிலோமீட்டர் வரைனா செப் அல்லது நீள் வடிவ மணற்குன்று தென் ஒரு சிறிய உலகம் என அழைக்கப்படும் நாடு வந்து உலகம் என அழைக்கப்படும் நாடு வந்து என்னன்னா இந்தியாதான் ஒரு சிறிய உலகம் என அழைக்கப்படும் நாடு வந்து இந்தியா தான் அது எதுனால சொல்கிறாங்கன்னா நம்ம தான் வந்து ஏன்னா மதச்சார்பற்ற நாடு இல்லையா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸும் வந்து இந்தியாவில் இருப்பாங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் புத்திஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்க எல்லாரும் வந்து அவங்களுக்கான தொழில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வகையில தான் வந்து இது மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஒரு சிறிய உலகம் என அழைக்கப்படும் நாடு வந்து இந்தியா தென் நில அளவு அடிப்படையில் இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா ஏழாவது இடத்துல இருக்கு இந்தியா வந்து மொத்தமாக உலக அளவில் வந்து எத்தனை சதுர கிலோமீட்டர்னால் நூற்றி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் தான் வந்து இந்தியாவோட நிலப்பரப்பு கரெக்டான நிலப்பரப்பு தென் இந்தியாவின் மித்த நில எல்லை வந்து எவ்வளோன்னா பதினஞ்சாயிரத்தி இரநூறு சதுர கிலோமீட்டர் தென் இந்தியாவின் கடற்கரையின் வந்து எவ்வளோன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் தான் ஸோ எல்லாமே கரெக்டாக பார்த்துக்குங்க தென் இந்தியாவின் வட தென் கீழ் மேல் கிலோமீட்டர் அளவுகள் வந்து என்னென்னா வட தென் வந்து மூணாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் கீழ் மேல் வந்து எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டாக எல்லாமே கரெக்டாக பார்த்துக்குங்க ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னா இந்தியாவின் மக்கள் தொகையின் அடர்த்தி வந்து எவ்வளோன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம இந்தியாவோடய மக்கள் தொகை அடர்த்தி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் வாழ்கிறாங்கன்ற ஸ்டேட்டஸ் இருக்குது இப்போ இருக்கிறதுல தென் அடுத்து இந்தியாவின் கல்வியறிவு பெற்றோர்களின் விழுக்காடு வந்து மொத்தமாக வந்து எவ்வளோன்னா எழுவத்தி நாலு புள்ளி ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது டோட்டலாக ஆண்களில் பார்த்தோன்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி பதினாலு பர்சன்டேஜ் பெண்களில் பார்த்தோன்னா அறுபத்தி அஞ்சு புள்ளி நாற்பத்தாறு பர்சன்டேஜ் ஸோ இதுதான் வந்து இந்தியாவின் கல்வியறிவு பெற்றவர்களின் விழுக்காடு கரண்ட் சுச்சுவேஷன் தென் இந்திய நாட்டின் தலைவர் வந்து யாருன்னா ஆப்வியஸ்லி குடியரசுத் தலைவர் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஐ மீன் பிரசிடெண்ட்டும் கூட நாட்டின் தலைவர்னால் அவங்க தான் ஸோ குடியரசுத் தலைவர் எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா நேரடி தேர்தல் கிடையாது மறைமுக தேர்தல் தான் ஏன்னா வந்து எம்பிஸ் எம்எல்ஏஸ்லாம் வந்து ஓட்டு போட்டு தான் வந்து டைரெக்டாக வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்போம் இதே பிரதமரை வந்து கேட்டாங்கன்னா அது வந்து உங்களுக்கு நேரடி தேர்தல் ஏன்னா வந்து பீப்புள்ஸை தான் வந்து ஸோ செலக்ட் பண்ணுவாங்க அதாச்சு பீப்புள்ஸுக்குள்ள வந்து எம்பி எம்எல்ஏஸ் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அது நேரடி தேர்தல் மறைமுக தேர்தலாம் வந்து இந்த மாதிரி எம்பி எம்எல்ஏஸெல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் தென் ஈரவை சட்டமன்றங்கள் உள்ள மாநிலங்கள் வந்து எதுனா எத்தனைனா ஆறு இருக்குது ஈரவை சட்டமன்றங்கள் உள்ள மாநிலங்கள்னால் ஆறு இருக்குது ரெண்டாவை இருக்கக்கூடிய சட்டமன்றம் தமிழ்நாடு அந்த மாதிரி கிடையாது பட் வேற மாநிலம் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்தியால ஆறு மாநிலங்கள் இருக்கு தென் இந்தியாவில் உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னா இருபத்தி நாலு உயர்நீதிமன்றங்கள் இருக்கு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் தான் பாலிட்டி கொஸ்டின்ஸ்ல சோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா அஹ் பல்கலைக்கழக மானிய குழு தாய்மொழி மூலம் கல்வி கற்பது எழுத்தறிவு அளவினை உயர்த்தும் என கூறிய ஆண்டு எதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல வந்து சொல்லியிருக்காங்க தென் அடுத்து கல்விக் கொள்கை மூலம் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறையை அறிமுகப்படுத்திய ஆண்டு எப்படினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க தென் தேசிய கல்விக் கொள்கை ஆரம்ப கல்வியை கட்டாயமாக்கிய ஆண்டு வந்து எப்படினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஷியான் ஞாபகம் வச்சுக்கலாம் அதனால தான் ஆர்டர்வைஸ் கொடுத்துருக்கேன் தேசிய கல்விக் கொள்கை ஆரம்பக் கல்வியை கட்டாயமாக்கிய ஆண்டு எப்படினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தென் கரும்பலகை திட்டம் ஆண்டு வந்து எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சோ எல்லாமே வந்து ஒரு ஆர்டர் வைசாதான் இருக்கும் விஷயம் வச்சுக்கலாம் சோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா குறைந்தபட்ச கற்றல் அளவு அறிமுகப்படுத்தியவர் யார் எந்த ஆண்டுனா பேராசிரியர் தாவேன்றவங்க தான் வந்து அறிமுகப்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டுல குறைந்தபட்ச கற்றல் அறிமுகப்படுத்தியவர் சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இதுவும் ஆல்ரெடி நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க பேராசிரியர் தாவேன்றவங்க சோ அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் எழுத்தறிவு வீதம் எவ்வளவுனா எண்பது புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து எழுத்தறிவு வீதம் இருக்கு இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தி பதினொன்று லா லாஸ்ட்டாக வந்து அப்போ அப்போதான் கணக்கெடுத்துருக்காங்க அதோட கணக்கெடுக்கின்படி எழுத்தறிவு வீதம் தமிழ்நாட்டில் எண்பது புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் தென் பன்னாட்டு எழுத்தறிவு ஆண்டு வந்து எதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸோ பன்னாட்டு எழுத்தறிவு ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதே மாதிரி உலக எழுத்தறிவு தினம் வந்து எந்த டேட்னா செப்டம்பர் எயிட் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து எல்லா மேக்ஸிமம் இப்போ இந்த ஆர்ஆர்பி கொஸ்டின்லாம் வந்து கண்டினியூஸாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் உலக எழுத்தறிவு தினம்ன்றது தென் கொத்தடிமை தொழிலாளர் முறை யாரால் ஒழிக்கப்பட்டது எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டில் திருமதி இந்திரா காந்தி அவர்களால் தான் வந்து இந்த கொத்தடிமை முறை வந்து நீக்கப்பட்டது ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தென் குழந்தைகள் பணி சட்டத்தின்படி குழந்தைகள் பணி புரிய வயது இருக்க வேண்டும் ஸோ அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஏன்னா வந்து இது பதினாலு வயது மினிமமாக வந்து இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தகுதி இருக்கும் ஸோ தென் குழந்தைகள் பணிச்சட்டம் ஆண்டு வந்து எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது தென் குழந்தை தொழிலாளர் சட்டம் ஆண்டு வந்து எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஸோ பணிக்கும் தொழிற்கும் ரெண்டும் வித்தியாசம் இருக்குது பனி சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது தொழிலாளர் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தென் தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கை இயற்றப்பட்ட ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தென் உடன்கட்டை ஏறும் வழக்கம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போதுலேயே ஒழிச்சிருக்காங்க இது ஆங்கிலேயர் இருக்கும் போதே வந்து ஒழித்தது ஸோ அவங்க பண்ணதில் ஒரு நல்ல விஷயத்தில் இதுவும் ஒன்று உடன்கட்டை ஏறும் வழக்கம்ன்றதை வந்து ஒழித்தது தென் விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து எப்பன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு இதுவும் அவங்க தான் பண்ணாங்க இதுவும் வந்து இம்பார்ட்டன் தான் உடன்கட்டை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போது விதவை மறுமண சட்டம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு ரெண்டுமே வந்து ஏ பத்தொம்போதாம் நூற்றாண்டில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க தென் சாரதா திட்டத்தின் மூலம் குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சாரதா திட்டத்தின் மூலம் குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் இம்பார்ட்டன் தான் தென் அடுத்து பார்த்தோம்னா இந்து வாரிசிறுமை சட்டம் ஆண்டு வந்து எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஸோ இந்து வாரிசிறுமை சட்டம் ஆண்டு வந்து எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரதட்சணை தடை சட்டம் வந்து எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஸோ இந்து வாரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வரதட்சணை தடை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தென் குழந்தை திருமண முறையை ஒழிக்க பெரும் முயற்சி செய்தவர் வந்து யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தான் வந்து குழந்தை திருமண முறையை வந்து ஒழிக்க பெரும் முயற்சி செய்தவங்க தென் சம ஊதிய சட்டம் ஆண்டு வந்து எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அதே மாதிரி தொட்டில் குழந்தை திட்டம் ஆண்டு வந்து எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் உலக பெண்கள் ஆண்டு வந்து எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க இந்து வார சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வரதட்சணை தடை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சம ஊதிய சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தொட்டில் குழந்தை திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு உலக பெண்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஸோ எல்லாமே கரெக்டாக பார்த்துக்குங்க தென் இதில் வந்து இப்போ இம்பார்ட்டண்ட்டாக ஆல்ரெடி கேட்ட அதாச்சும் நம்ம புக்கிலே இருக்கக்கூடிய ஐந்தாண்டு திட்டங்களோட இயர்ஸும் நம்ம பார்க்கலாம் முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து எப்போ இருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஆறு அதாச்சு ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது வந்து ஐந்தாண்டு திட்டம் அப்போவே வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அது வந்து சக்ஸஸாகவும் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏன்னா அப்போ விவசாயம் தான் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க ஸோ அது சக்ஸஸாக வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி ஆறு அடுத்து நான்காம் ஐந்தாண்டு திட்டம் வந்து எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அதே மாதிரி ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா கரும்பு உற்பத்தியில் முதல் மற்றும் இரண்டாம் நாடு இரண்டாம் இடம் உள்ள நாடுகள் எவைனா பிரேசில் அண்ட் இந்தியா தான் வந்து கரும்பு உற்பத்தியில் வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்குது இது அந்த கொஷின்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம தென் பருத்தி உற்பத்தியில் இந்தியாவின் இடம் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா நான்காவது இடத்துல இருக்குது அதே மாதிரி தங்க இலைப்பயிர் அப்படின்றது வந்து என்னென்னா சனலை தான் வந்து தங்க இலைப்பயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்தியாவில் புகையிலையை அறிமுகம் செய்தவர்கள் யாருன்னா போர்ச்சுகீசியர் தான் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுக்கு வந்தவங்களும் இவங்க தான் ஸோ இவங்க தான் வந்து புகையிலையை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா புகையிலை உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்னென்னா மூன்றாவது இடத்துல இருக்குது ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தென் அடுத்து பருப்பு வகைகள் எந்த இனத்தை சேர்ந்ததுன்னா அவரை இனத்தை சேர்ந்ததுதான் பருப்பு வகைகள் வந்து எந்த இனத்தை சேர்ந்ததுன்னா அவரை இனத்தை சேர்ந்தது ரப்பர் பயிரிடப்படும் பரப்பளவில் இந்தியாவின் இடம் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா ஆறாவது இடத்துல இருக்குது கொஸ்டின் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க பயிரிடப்படும் பரப்பளவு ரப்பர் பயிரிடப்படும் பரப்பளவில் இந்தியாவின் இடம் கேட்டாங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்குது ஸோ வந்து இந்த பாட்டில் வந்து நம்ம நிறையா வந்து இயர்ஸை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம் ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் வந்து இயர்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்திருக்கோம் ஏன்னா இது ஆல்ரெடி வந்து குரூப் டூலேயும் சரி தென் ப்ரீவியஸாக டிஎன்பிஎஸ்சி ஜோன்ஸ் எக்ஸாம்லாம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து ப்ரீவியஸாக கேட்ட தாலுகேசி எக்ஸாம்ஸ்லேயும் வந்து இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ புதுசாக பார்க்குறவங்க ஃபஸ்ட்லேருந்து இருந்து பார்த்துட்டு வாங்க ஆல்ரெடி பார்த்தவங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்